எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ஜான். வெல்கம் டு ஜான் டாக்கீஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று சிறப்பு மிக்க, ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்த ஒரு கேஸ் வந்து இன்றைக்கி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அந்த கேஸ் தான் அயோத்தி கேஸ். கிட்டத்தட்ட 27 வருஷத்துக்கு முன்னாடி 1992 டிசம்பரில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள் அன்றைக்கி பெரிய மத கலவரம் ஏற்பட்டது. 2000 மேற்பட்ட உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் பல பேர் இறந்துக்கிறாங்க, இந்தியாவில் பல பேர் இறந்துக்கிறாங்க. இதன் மூலமாக பல தீவிரவாதிகள் வந்து இந்தியாவில் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் மெயின் காரணம் இந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்டதுனால முஸ்லீம்கள் இந்தியா நாடு மேலே ஒரு பகை ஏற்படுறதுக்கான ஒரு ரீசனாக இந்த விஷயம் வந்திருக்கு. இதுதான் டர்னிங் பாயிண்ட், இந்தியாவுடைய எதிர்காலத்தை பாதிக்கிறதுக்கான ஒரு பெரிய ஒரு கேஸ். ஆனால் இதுதான் அயோத்தி கேஸு. இந்த நிலம் யாருக்கு போகணும், யாருக்கு போகக்கூடாதுன்றது ஒரு நீதிமன்ற கையில் வந்த பிறகு, கிட்டத்தட்ட 27 வருஷம் பிறகு 5 நீதிபதிகள் மூலமாக இதுக்கான சொல்யூஷனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்ததுனால, ஆரோக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா முஸ்லீம் மக்களுக்கும் சரி இந்து மக்களுக்கும் சரி எந்த ஒரு ஏற்றுத்தாழ்வு இல்லாமல் சமத்துவமான முறையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். இதன் மூலமாக எந்த ஒரு மத கலவரம் ஏற்படக்கூடாது, மீண்டும் ஏற்படக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக இந்தியா முழுவதும் பாதுகாப்பு படையினர், போலீஸ் காவல்துறையினர்கள் வந்து பாதுகாப்பு எல்லைகளில் பாதுகாப்பு படையினர் எந்த ஒரு கலவரம் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் இந்த தீர்ப்பு வந்து எல்லோரும் ஏற்றப்படக்கூடிய ஒரு தீர்ப்பாக இருக்குது. ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த அயோத்தி கேஸ் மூலமாக அயோத்தி பாபர் மசூதி இடிக்கப்பட்ட ஒரு அரசியலாகவே பல பேர் பயன்படுத்திட்டாங்க. பார்த்திங்கன்னா இப்போ பிரதமராக இருக்கிற மோடி அவர்கள் என்ன சொல்ல வர்றாருனா, முஸ்லீம் மதமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் பக்தியாக இருந்தாலும் சரி, இந்து பக்தியாக இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே முக்கியம் கிடையாது, தேசிய பக்தி தான் முக்கியம் அப்படின்ட்டு அவர் ட்விட்டரில் சொல்லியிருக்கிறாரு. அதன் பிறகு இப்போது பிரதமர் வந்து அவருடைய உரையை இந்தியில் பேசிகிட்டு இருக்கிறாரு இப்போ லைவில். அதன் பிறகு பல அரசியல்வாதிகள் இதுக்கான கருத்தை வெளிப்படுத்திக்கிறாங்க. அதுவும் இந்த தீர்ப்பு ஒரு நல்ல தீர்ப்பு அப்படின்ட்டு. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பகுதி வந்துவிட்டால் கிட்டத்தட்ட 5 ஏக்கரில் 2.77 பகுதி வந்து ராமர் பிறந்ததாக சொல்லப்படுற அந்த பகுதியில் கோயில் கட்டணும் அப்படின்ட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. மற்ற 2.2 ஏக்கர் வந்து அதில் மசூதி கட்டலாம், இல்லாட்டி அவங்களுக்கு செப்பரேட்டான 5 ஏக்கரில் ஒரு நிலத்தை கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இந்த பகுதிகள் அனைத்தும் அரசாங்கத்துக்கு உள் கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு எந்த ஒரு நபரோ இல்லை அரசியல்வாதோ யாரும் இதில் தலையிடக்கூடாதுன்ற காரணத்துக்காக இது ஒரு அறக்கட்டளை மாதிரி ஏற்படுத்தி இன்னும் 1 மந்த்துக்குள்ளே அந்த உத்தரப்பிரதேச அரசாங்கம் கொண்டு வரணும் அப்படின்ட்டு உத்தரவிட்டிருக்கு. அதன் பிறகு முஸ்லீம் மக்கள் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, முஸ்லீம் மரபில் எங்களுக்கு பாபர் மசூதி இருந்தால் தான் தொழுகை நடத்தணும் அப்படின்றது ஒன்று கிடையாது. மரபில் சுத்தபத்தமான ஒரு இடம் இருந்தாவே போதும், அங்கே தொழுகை நடத்தலாம், பாபர் மசூதி இருந்தால் தான் தொழுகை நடத்தணும் அப்படின்றது எந்த ஒரு முஸ்லீம் மக்களும் சொல்கிறது கிடையாது. அப்படி சொல்கிறவன் முஸ்லீமே கிடையாது அப்படின்ட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இது ஆரோக்கியமான விஷயம். இந்த விஷயம் எல்லாருக்கும், இந்த உலகம் முழுவதும் இந்தியா ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள சமத்துவமான நாடு அப்படின்ட்டு இந்த தீர்ப்பு சொல்லியிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த பிரச்சனை யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடாது. இது மூலமாக பல பேர் பல காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் இந்த பாபர் மசூதினால் ஏதோ ஒரு பிரச்சனை உள்வாங்கியிருப்பாங்க. ஒரு தனி மனிதனாகவோ இல்லை ஒரு சமுதாயமாகவோ இல்லை ஒரு மாநிலமாகவோ பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பாங்க. அதனால் இனி வரக்காலங்களில் இந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும். இதை வச்சு மத கலவரத்தை வச்சு அரசியல் இனிமேல் பண்ணவங்க இனிமேல் பண்ண மாட்டாங்கன்றது இந்த தீர்ப்பு மூலமாக தெரிய வருது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.